Namma Chennai, get ready for ICC World Cup 2023, India-Australia match firsting October 8th in Adakapura. So with a full packed stadium and with a high class facility, and the new pavilion also has been opened. That is one of the world class pavilion we have for the players, even for the VIPs areas. Throughout the world, India, LRMA vandati ipo the IPL match paaka varumbodhu ellame vandittu avlo paaratnanga avlo nalla irukku pavilion inga appdin solittu. So even the ground facilities LRMA. So I think I hope crowd will have a very good match here. Mala illama andha mari irundhadna vandittu definitely it will be a good match. And as far as namma oor portha varaikkum enna na Chennai makkal ennikume vandittu nalla game of cricket vandittu encourage pannirukanga. Jeikiradhu thokkiradhu adutha vishayam, but nalla game irundhadna definitely they will enjoy. I think it will be a very good match. And 5 match inga Chennai ku kuduthirukanga. Seat capacity increase ஆகல சார். Seat capacity அதேதான் 38,000, but அதுல உங்களுக்கு seat kill இருக்கும். இந்த சைடு ஸ்கிரீனுக்கு பின்னாடி மீடியா பின்னாடி அந்த மாதிரி எல்லாம். So it will be around 35,000. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா வந்துட்டு அக்டோபர் 8th நடக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா கடைசி மேட்ச். நல்ல மேட்ச் ஆக்சுவலா. பங்களாதேஷ் நியூசிலாந்து ஒரு மேட்ச் இருக்கு, ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 5 மேட்ச் வந்துட்டு எல்லாமே நல்ல மேட்ச் தான். இப்போ டிக்கெட் சேல்ஸ் ஆன்லைன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்கன்னாவே. ஸோ ஆன்லைன் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆஸ் யூஷுவல் ஓபன் ஆனாலே எல்லாம் பயங்கர க்ரௌட் இப்போ அதுதான் இருக்கும். ஏன்னா இது த்ரூ அவுட் வேர்ல்ட் கப் ஈவெண்ட்ன்றனால த்ரூ அவுட் த வேர்ல்ட் இருக்கு எப்படியா இருந்தாலும். ஸோ அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இல்ல இந்தியா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடத்திருக்கோம். 2011 இங்கே நடத்தும் போது வின் பண்ணியிருக்கோம். தோனி அடுத்த சிக்ஸ் இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஸ்ரீலங்காவோட ஆடும் போது. ஸோ அதே இது இந்த 2023ல ரோஹித் சர்மாவோட டீம் வந்துட்டு டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க. திருப்பி நல்லாவே இருக்கு. டெஃபினட்டாக ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு, நல்ல டீம் இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டாக இந்த ரவியும் கப் அடிப்போம் கண்டிப்பாக. சார், இப்போ பாகிஸ்தான் டீம் நிறைய மேட்சஸ் வந்து சென்னையில் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சவுத்து வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் தான். ஸோ அதனால பாகிஸ்தான் நீங்கள் எல்லா மேட்சும் இல்லை, ரெண்டு மேட்ச் இங்கே ஆடுறாங்க. பாகிஸ்தான் ஸோ ஆப்கானிஸ்தான் ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க, நியூசிலாந்து ரெண்டு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ எல்லாருமே எப்படி போட்டிருக்காங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா ட்ராவல் பண்ணணும்னால அந்தந்த டைம் பீரியடில் ஒரு ரெண்டு மேட்ச் ஒன்றா இங்கே இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி போட முடியும். ஸோ அதனால இங்கே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ செக்யூரிட்டி எல்லாமே கம்ப்ளீட். இப்போ வந்து டீப் கிளீனிங் மட்டும் தான், எல்லாமே பெவிலியன் எல்லாமே கம்ப்ளீட். ஏன்னா இது வந்துட்டு ஐசிசியிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பிசிசிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ பிசிசிஐ செக்ரட்டரி மிஸ்டர் ஜெய்ஷா அவரும் வரப்போறான்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஒரு 2-3 டேஸில் வருவாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு போயாச்சு. இப்போ வெறும் கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் தான், மற்றபடி ஸ்டேடியம் இஸ் வி ஆர் ரெடி எனி டைம் இருக்கும் சார். சார், இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நம்ம தமிழ்நாட்டிலிருந்து யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கா? தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த வேர்ல்டு கப்ல அது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். அது எப்படி நம்ம தமிழ்நாடு பிளேயர் இல்லாமல் இருக்கிறதுன்றது கண்டிப்பாக ஒரு ஏக்கம் தான். ஸோ அது வந்துட்டு நம்ம பிளேயர்ஸும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் ஒரு உள்ளார நுழையிறது அப்படின்றது. டெஃபினட்டாக ஃபியூச்சரில் வி ஹவ் காட் ஃபியூ பிளேயர்ஸ் அண்ட் 100% அவங்க வந்துட்டு இந்தியா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து டெஃபினட்டாக அடுத்தது ஆடுவாங்க கண்டிப்பாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.